வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய தகவல் கூட்டுறு வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி புகாரை விசாரிக்க முடிவு சங்க தலைவர்கள் செயலாளர் கலக்கம் நயக்கடன் தள்ளுபடி பற்றிய முக்கியமான தகவல் எல்லாமே நாம இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்த்தோம் மறைக்காமல் ஸ்கிப் பண்ண வைப்பாங்க உங்களுக்கு நயக்கடன் எப்போ தள்ளுபடி பண்ணாங்க எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்துடும் அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இதே போன்று நகைக்கடன் தள்ளுபடி பற்றி விவரங்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்க இருக்க பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெயில் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் முன்தேதியிட்டு பயிர் கடன்களை தள்ளுபடி செய்த புகாரை விசாரிக்க கூட்டுறவு

இது மூலிமா பாதிக்கப்பட்டிருக்க நிறைய பேர் இது மூலமா நமக்கு பொய்யா நமக்கு பயிர்கள தள்ளுபடி எல்லா விவரமும் எல்லாத்தையும் இப்ப நமக்கு நம்மளுக்கு கொடுக்க போறாங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேண்டு குழப்பம் அது என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு அதாவது சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க தேர்தல் சொல்லுவாங்க ஐந்து சவன் வரைக்கும் நாய்க்கடையும் ஆறு சவன் வகையில நாயக்கடன் நம்மளுக்கு தள்ளுபடி பண்ணபாடு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பட்ஜெட்ல இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுமா ஆறு சவரன் வகையில தள்ளுபடி பண்ணுமான்னு எல்லாமே சிக்கல் வந்தது ஆனால் இப்போ நம்மளோட திமுக தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஐந்து சதவீதம் வரை நாய்க்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தபடியாக நம்மளுக்கு இப்போ இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரை வழங்கப்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டன ஆனால் மாநிலம் முழுவதும் பல சங்கங்களில் ஜனவரி மாதம் முப்பத்தொந்தாம் தேதிக்கு பிறகு வழங்கப்பட்ட நாய்க்கடன்கள் முன் தேதியில் நம்ம இட்டு நம்மளுக்கு தள்ளுபடி போயிட்டு இருக்குங்க அதாவது இப்போ எல்லாமே ரீசண்டாக போய் நகையை அடமணம் வச்சுக்க எல்லாமே அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து நகை அடமா வச்சுட்டேன் அப்படின்னா பொய்யான முன் தேதியை வந்து பதிவிட்டு நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கங்க இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிருக்குங்க அது எல்லாமே நம்மளுக்கு இப்போ விசாரணையாக நம்மளுக்கு வரப்போகுது அதே போல் பயிர்க்கடங்கள் வழங்காத காலத்தில் வழங்கப்பட்ட பிற கடன் பயிர்கடன்களாக மாற்றப்பட்டுள்ளன இந்த புகார்களை விசாரிக்க பிறகே நம்மளுக்கு நாயக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரீசண்டாக நம்மளுக்கு பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சது எல்லாமே ஒரு புகாராக அமைஞ்சிருக்கு அந்த புகாரெலாம் நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நம்மளுக்கு கூட்டுறவு வங்கியிலேருந்து நாயக்கடன் தள்ளுபடி செய்யப்படுதா ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றணும் கன்ஃபார்மாக இது மூலிமா மாற்றப்படுறாங்க இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இப்போதைக்கு கன்ஃபர்மாக நாய்க்கடன் தள்ளுபடி பண்ண போறாங்க முக்கியமா வந்து நம்ம திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சியன கன்ஃபர்மா ஐந்து சவன் வைக்கிற நாயகரின் தள்ளுபடி பண்ணுவாங்க நன்றி வணக்கம்